அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இன்றைய காணொலி துவங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு இலக்கு முக்கியம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு 2020 உலகக்கோப்பையை வென்ற ஆடவர் இந்திய அணிக்கு வந்துட்டு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தோம். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தில் வந்துட்டு ஒரு யாரும் நினைத்து பார்க்காத வகையில் ஒரு கேட்ச் வந்து திரு சூரியகுமார் அதை பிடிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு கிரிக்கெட் வல்லுநர்கள் எப்போவுமே சொல்லுவாங்க, கேட்ச் வின்ஸ் மேட்ச் வின் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவர் பிடிச்சது கேட்ச் மட்டும் இல்லை, வேர்ல்டு கப் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு வாழ்த்து தெரிவித்துட்ருக்காங்க. அவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவித்துக்கலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்மளுக்கு கிடைத்த வாய்ப்பை எப்போவுமே நம்ம தவற விடக்கூடாது. ஒரு வாய்ப்பு நமக்கு அதுவாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம் என்றால் அது எதிரணிக்கு மிக பலமாக மாறிடும். அதுபோல தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச ஹிண்ட்டு பாருங்கள், நேற்று சந்தை முடிவுற்ற விலையிலிருந்து இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஓப்பன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் ஓப்பன். அப்போ நெகட்டிவ் ஓப்பனுங்கும் போது மறைமுகமாக சந்தைக்குள்ள என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு டிமாண்ட் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நேற்றைய க்ளோஸுக்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன். அப்போ இந்த நெகட்டிவ் ஓப்பன் நடக்குது அப்படின்னா சந்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் இல்லை, நெகட்டிவ் ஓப்பன். அப்போ எதிர்மறையாக இருக்கிற இடத்துல அதை பாசிட்டிவாக மாற்றினா அதற்குண்டான தன்மையே மிக பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு எதிரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நெகட்டிவ் ஓப்பனுங்கும் போது சந்தை என்னாகும், அது வந்து இறங்கு முகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து சாதகமான விஷயம் நெகட்டிவ் ஓப்பனுங்கும் போது. அப்போ நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்த சாதகமான விஷயத்தை அவங்க பயன்படுத்தினாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றினா அப்போ அது யாருக்கு சந்தர்ப்பம் அப்படிங்கிறத இங்கே வந்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக். அப்போ நெகட்டிவ் ஓப்பன் அதற்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் சந்தை வந்தால் இது யாருக்கு பலம், என்ன நடந்தது, இன்றைய குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான கேப் குறைவு நியர்பை ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம், ஓப்பன் லோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு நெகட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான கேப் குறைவாக அமையிறது நம்மளுக்கு ஓப்பன் டு ஹையுக்கு உண்டான வாய்ப்பு மிக பிரகாசமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே பாசிட்டிவ் ஓப்பன்லேயும் இருக்கலாம், இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனால் நெகட்டிவ் ஓப்பனுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு சந்தை எதிர்மறையாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ டிமாண்ட் இல்லாத இடத்துல அங்கிருந்து டிமாண்டை கிரியேட் ஆகுறதுங்கிறது வந்துட்டு ஒரு வாய்ப்பை தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் அதன் பின் சந்தை வந்துட்டு அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டால்தான். அப்போ அவர்கள் தவற விட்டாங்களானா இல்லை. அப்போ நியர்பை, அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீக்லி ஓப்பன் மந்த்லி ஓப்பன் சேம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்றைக்கி க்ளோஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது வீக்லி ஓப்பன் ஓப்பனான இப்போ அதாவது நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சவங்க ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சந்தைக்கு ஒரு சாதகமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இத்தனை விளக்கம் நம்ம கொடுத்துருக்குறோம். எப்படி வந்து கேட்ச் வின்ஸ் மேட்ச் வின் அப்படிங்கிற மாதிரமோ, அப்போ நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தது வந்து எதிர்மறையாக சந்தை கீழே போகிறக்கூடான வாய்ப்புக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற இடத்துல அவங்க சாதகமான சூழ்நிலை, ஓப்பன் நியர் லோ அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு மேல் நோக்கி போகக்கூடியவங்க இதை டேக் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகிடுது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே. அப்போ நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிறது வந்துட்டு சந்தைக்கு எப்படி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் எளிமையாக இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52,351 அப்படிங்கிறது ஓப்பன். அப்போ லோ வந்து 52,166 போயிருக்காங்க. அப்போது நேற்றைய லோவுக்கு கீழே போயிட்டு நேற்றைய லோ 52,242, அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே போயிட்டு
அதாவது நேற்றைய க்ளோஸிலிருந்து நியர்பை ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துட்டு நேற்றைய லோவை பிரேக் பண்ணி நேற்றைய லோவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்ததுக்கு இவங்களுக்கு என்ன பலம் அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். இது வந்து குழப்பும் நிலை கிடையாது, இங்கே இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ஏன் திருப்பி லாஜிக்கை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன்னா, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேனிக் செல்லிங் வரணும். அப்போ பேனிக் செல்லிங் வந்துதா வரலையா? அப்போ வருது அப்படின்னா இவங்க என்ன இருக்கணும், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே நிற்கணும். அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே நிற்க முடியாத சந்தர்ப்பம்னா இது எப்படி ஒரு பேனிக் செல்லிங்கை க்ரியேட் பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல சந்தை மீண்டு வந்தால், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவிட்டி. அப்போ சந்தை வந்து இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நடக்கட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து சந்தை மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுதான் நடக்கும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி தன்மைக்கு அடுத்தது நம்மளுக்கு இதுக்கு இதற்கு வலு சேர்க்குற மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் அட்டவணை. நம்ம பார்த்துக்கலாம், ஆப்ஷன் அட்டவணையில் 24 100 கால், 24000 புட், 24 100 புட், 24 200 கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் சீசே விளையாட்டு போல் 24000 to 24200 நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. 24 100 ஒரு சீசாவோட நடுநிலை புள்ளி. இப்போ 24 100 மேலே கால் புட் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 24 200 மேலே சந்தை நிலை பெற்றால் நம்மளுக்கு 24 300 கால், 500 கால் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உகந்ததாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 24 200 மேலே சந்தை நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், இந்த மூன்றும் உந்துதலாக இருந்து அது நம்மளுக்கு வலு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சந்தை மேல் நோக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது நாளை வர்த்தகத்திற்குண்டான அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கால் சைடு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, புட் சைடு வந்து ஒரு புள்ளி, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஒரு இம்பேக்ட் தான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 24 150 கால், இதனுடைய விலை, இதனுடைய விலை நம்மளுக்கு சமமாக இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னா 24150 இருக்குது. இதுதான் மீட்டிங் பாயிண்ட்டோட ஏடிஎம், அதாவது ஃப்யூச்சரோட பேஸில் ஃப்யூச்சர் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு தென்படுது. இந்த இடத்துல வந்துட்டு எஸ்டர்டே ஹை, ஓப்பன் அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், இந்த மூன்றுக்கும் மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் சந்தை மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கிறது. இதை ரொம்ப உற்று கவனிக்கணும். கால் சைடு வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாளை தினம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உந்துதல், ஒன்று நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கேப்பப்பே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை அப்சைட் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். டவுன் சைடு அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி சான்ஸ் 20% இருக்குது. இந்த 80% சந்தை மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது 20% மாறணும்னா ஒன்று ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கணும், அல்லது வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சதுன்னா நடக்கலாம். ஆனால் இருந்தாலும் வாய்ப்புகள் வந்துட்டு ஏறுமுகத்திற்குண்டான வாய்ப்புகளே கொஞ்சம் அதிகமாக தென்படுகிறது. இது யாரையும் ஈர்க்கிறதுக்குண்டான பதிவு இல்லை, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. கால் 52 500 புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராடலாக இருக்காங்க. அப்போ 52 500 இவங்களோட ஹை, காலோடைய ஹை 435 அப்படின்னா 52935, இவங்களோடது 537னா 52000 வச்சுக்கலாம், ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போ இந்த ஜோன் ரொம்ப இம்பேக்டட் ஜோன், 52 500. அப்போ இதற்கு மேலே நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ முடிவுற்றதன் அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 90 ரூபாய் பிரீமியம், அதனால் 52 590 வீக்லி ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு காண்பிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே இன்றைக்கி ப்ரீமியத்தை கரைச்சிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேஸில் பார்க்கும்போது 131 புள்ளிகள், 232 புள்ளிகளுங்கும் போது இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்குது. ஆனால் இருந்தாலும் ப்ரீமியம் கரைவு நடைபெற்றிருக்கு. ப்ரீமியம் கரைவு நடைபெற்றால் ஒரு டிகே நடந்திருக்கு அப்படின்னா ஒரு இம்பாக்ட் ஜோனுக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். நாளைய தினம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டும். இம்ப்ளாயர் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளாயர் வாலிட்டி வந்துட்டு கால் சைடு 20 புட் சைடு வந்து 17 இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா சந்தை மேல் நோக்கி போகணும்னா நாளைய தினம் ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், இந்த மூன்றுக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்தால் இதற்கு உண்டான பொருத்தமாக பார்க்கப்படும். அப்படி இருந்தால் சந்தை மாறுபட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை டைம் வேல்யூ ரெண்டு பக்கமே கால் சைடு சரி புட் சைடும் சரி ஈவனாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சந்தை வந்துட்டு நாளைய தினம் என்ன மாதிரி ஆப்ஷன் டேபிளில் அமைகிறது. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாக இருக்கிறனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்டிவ் மோடில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. மறைமுகமாக செய்திகள் ஏதோ ஒரு செய்தி வந்துட்டு மறைமுகமாக இருக்குது. ஆனால் என்ன செய்தி நம்மளுக்கு தெரிய வேண்டாம். ஆனால் மறைமுகமாக ஏதோ ஒரு செய்தி இருக்குது, அதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சந்தை உற்று கவனிகள். ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், பாசிட்டிவ் ஓப்பன் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், கேப் அப் ஓப்பன்னா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 விதமான சந்தை இருக்க போது நாளைய தினம் எப்படி அமைந்தால் எதற்கெல்லாம் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓப்பன் பேஸில் நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன்ஸ் எடுத்து பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வீக்லி மந்த்லி ஓப்பன் ரெண்டுமே பாசிட்டிவில் முடிஞ்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்றால் நேற்றைய ஹை அப்படிங்கிறது வந்துட்டு பிரேக் பண்ணலை. இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு மேற்கோள். அதே மாதிரி நிஃப்டிக்கும் பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே ஹை ஆர் லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரேக் ஆகலை. இது ரொம்ப பார்க்கணும். பேங்க் நிஃப்டிக்கு வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணியிருக்கு, நிஃப்டிக்கு வந்துட்டு எஸ்டர்டே லோவை நம்மளுக்கும் வந்து பிரேக் பண்ணல, எஸ்டர்டே ஹையும் பிரேக் பண்ணல. அப்போ இந்த ஜோன் பிரேக் அவுட்டில் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படி பார்க்கணும். இது ஒரு இன்சைடு ஓப்பன் தான், இன்சைடு ரேஞ்சாக தான் இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிவிட்டு இன்சைடுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் நிஃப்டி வந்து நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உட்பட்டு தான் சந்தை இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தையை நீங்கள் வந்துட்டு உற்று கவனிக்க வேண்டிய நாள். அப்போ நாளைக்கு 24,174 மேலே நிலை பெறுறாங்க, பெற்றால் அதற்குண்டான தாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். ஆய்வு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசர்ச் எப்போவுமே உங்களை வந்துட்டு மேம்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.